ஹாய் காய்ஸ், ஆஃப்டர் லாங் பிரேக் வெல்கம் டு அவர் ஓகேஆர்ஸ் சேனல். நாங்கள் இன்றைக்கி தீபாவளியோட ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸோ வாங்க, நம்ம ஐஎம்எஸ் கிச்சனோட ஃபர்ஸ்ட் ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். ஆஹா, ஓமம் எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ இது ஓம் பொடி தான். ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக 25 grams ஓமமை நம்ம வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு அதை ஊற வச்சுக்கலாம். ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறணும். இப்போ அதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். கடலை மாவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியண்ட், அது 1 கிலோ எடுத்துக்கோங்க. அரிசி மாவு 2 டேபிள்ஸ்பூன், உப்பு 1.5 ஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், அப்புறம் 1 லிட்டர் ஆயில் நாங்கள் வந்து கடலெண்ணெய் எடுத்துருக்கோம். அண்ட் ஃபைனலி நம்ம அரை மணி நேரம் ஊற வச்ச ஓமம். இந்த ஓமத்தை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக, கொஞ்சம் கூட திப்பி திப்பி இல்லாமல் இருக்கணும். ஸோ அதை வந்துட்டு நம்ம நல்லா அரைச்சி அதுலேருந்து அந்த ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், இப்போ ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். அடுப்பை பொருத்தி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கடாயில் அந்த 1 லிட்டர் ஆயிலை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா ஹீட் ஆகணும் அந்த ஆயில். இந்த ஆயில் சைடில் ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இந்த கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, பெருங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு கலக்கி கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்கு. இந்த ஆயில் ஹீட் ஆனதும் அதை வந்து ஒரு குழி எண்ணெய் எடுத்து நம்ம மாவில் ஊற்றி நல்லா பிணைஞ்சு வச்சுக்கலாம். ஆயில் எண்ணெய் ஹீட் ஆகலை. ஓமம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த வாட்டரை நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ இந்த ஓமம் அரைச்சி வச்சுருக்கிற வாட்டரை ஃபில்டர் பண்ணி நம்ம நம்மளோட மிக்சரில் ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி ஒரு தடவை மிக்சியில் அரைச்சதும் ஃபில்டர் பண்ணோம். இப்போ அகெயின் நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ தட் எந்த திப்பி திப்பி இல்லாமல் இருக்கும். இதை வந்து இப்போ சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிணைஞ்சிக்கலாம். அதுக்கு தேவையான வாட்டர் நம்ம ஊற்றி அந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஓம்பொடி வந்து கிட்ஸ்லேருந்து பெரிய கிராண்ட் ஃபாதர்ஸ் வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு காரம். இதை நம்ம வெளியெல்லாம் போய் வாங்காமல் ஈஸியாக நம்ம வீட்லேயே பண்ணிடலாம். ஒரு 1/2 hour இருந்தால் போதும், நம்மளே பண்ணிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் பட்டர் மட்டும் அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ் இப்போ நம்மளோட ஓம்பொடிக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம அச்சை வந்து இந்த கொலவில் வச்சுட்டு குக் பண்ணி வச்சுக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெடியான மாவை இந்த கொலவியில் வச்சு நம்ம போட போகிறோம் எண்ணெயில். ஆயில் ஆல்ரெடி ஹீட் ஆகிட்டு தான் இருக்கு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்டெய்னர் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம மாவு போட்டுட்டோம். மாவு போட்டுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். எஸ் தட்ஸ் அட் ட்ரெடிஷன், பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது. தீபாவளிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்வீட் அண்ட் காரம் ஸ்வீட். ஸோ ஆல் செட், நம்மளோட ஃபர்ஸ்ட் காரம் ரெசிபி ஃபார் த தீபாவளி 2021. புரியுங்க, ஓம் பொடி சொல்ல காரம் ஓம் பொடி எல்லாம் ஒன்று தானே. வாவ், பார்க்கவே செம்மையாக இருக்கேம்மா. அண்ட் எஸ், ஓம் பொடி ஸ்மெல் தூக்குது.
இந்தமாதிரி ஒரு ஓட்டக்கரண்டி எடுத்து நம்ம உம்பொடியை திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான், உம்பொடி நல்லா குக்க ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இதை ஒரு பவுலில் போட்டுட்டு நொறுக்கி விடணும். அவ்வளோதான் உம்பொடி. கரெக்டா? ஓ, ஒரு தடவை நம்ம மாவு இந்த இதில் ரீஃபில் பண்ணிட்டோன்னா நாலு தடவை போட்டு எடுக்கலாம். இது டக்குன்னு கருகிடும். ஸோ நம்ம பக்கத்துலேயே நின்று பார்த்து திருப்பி விடணும். திருப்பி விட்டுட்டு அதை டக்கு டக்குன்னு எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ அதை எப்படி உடைக்கணும்னு சொல்லி காமிச்சிடுறீங்களா? இதுதான் நம்ம ரெண்டு ட்ரிப்பாக போட்டு எடுத்த உம்பொடி. இப்போ பாருங்க, இப்படி உடைச்சிருக்கோம். நம்ம உடைக்க சோம்பே தரமாக இருந்துச்சுன்னா, வீட்டில் ஏதாச்சும் குழந்தை இருந்துச்சுன்னா அதுக்கிட்ட கூட கையில் கொடுத்துருங்க. நல்லா எப்படி விளாடுவோம். இது ஜாலியாக இருக்கே. தடா, நம்ம உம்பொடி ரெடி. ஸோ இப்போ நமக்கு வந்து இருக்கிற எல்லா மாவையும் உம்பொடியாக இவங்க புளிஞ்சு எடுத்து வச்சுட்டாங்க. ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. ஒரு கிலோ கடலை மாவும் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவுக்கும் உங்களுக்கு இவ்வளோ உம்பொடி வருது. இதை நீங்கள் வெளியே போய் காசு கொடுத்து வாங்கினோன்னா அது ரொம்ப லேட் ஆகும். அதுக்கு நம்ம வீட்லேயே ஈஸியாக சட்டுன்னு போட்டலாம். இப்படி நல்லா உருக்கு விட்டுக்கிடுவோம். கலர், டெக்ஸ்சர், ஃப்ளேவர், ஸ்மெல் எல்லாமே அவ்வளோ யம்மியாக பார்க்கவும் நல்லா அப்பிடைசிங்காக செம்மையாக இருக்குது. ஸோ இது அரவுண்ட் எத்தனை கிலோ வரும்? 1.5 கிலோ மேலே வரும். 2 கிலோ இப் 1.5 கிலோ வரும். ஒரு 1.5 கிலோ, 1.5 லேருந்து 2 கிலோ வரைக்கும் உங்களுக்கு உம்பொடி இப்போ ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி ஸ்வீட் அண்ட் காரம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப டேஸ்டியாக கூட இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்மளோட ஓகேஎஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.